the Chennai Silks RD sale. Up to 50% discount. The Chennai Silks. இதிரன திமுக கூட்டணி மீது பாய்ந்து இருக்கிறார் ஜேபி நட்டா. இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கே தடையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழகம் வந்து தேச விரோதிகளின் புகலிடமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு தமிழக ஆட்சியில் இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிறவர்களும் உடந்தையாக இருக்கிறார்கள்னு நிறைய அணுகுண்ட தூக்கி எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே வீசியிருக்காங்க. உங்க தரப்பு பதில் என்ன ஷானவாஸ்? அதாவது இன்றைக்கு இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. கல்வியில், வேலை வாய்ப்பில், அனைத்து தளத்திலும் முன்னேறி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. சமூக நல குறியீடு, மனிதவள குறியீடு என்பதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பொருளாதார அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில வளர்ச்சிக்கு எதிரானது தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் என்று பாஜக சொல்லும் என்றால் அவர்கள் சொல்லுகிற வளர்ச்சிக்கு நாம் எதிரானவர்கள் தான். நாம் சொல்லுகிற வளர்ச்சி அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சி, அடித்தட்டு மக்களுக்கான வளர்ச்சி, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்பதை தமிழ்நாடு 100 ஆண்டு காலமாக சாத்தியப்படுத்தி இருக்குது. இங்க வந்து சமூக நீதி தான் அடிப்படை, இந்த மண்ணினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில இந்தியாவில எங்கேயுமே 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடையாது, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குது. 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீட்டினுடைய வரம்பு போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றமே சொன்ன பிறகும் கூட 69 விழுக்காடு இடஒதுக்கீடை சட்டமாக்கி அதை பாதுகாத்து கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சிகளும் நின்று ஒருமித்த குரலில் அதற்கு போராடி இருக்கிறார்கள். அந்த போராட்டத்துக்கு என்று ஒரு வரலாறு உண்டு என்றால் எல்லா கட்சியினுடைய பங்கு அதுல சேர்க்கப்படும். ஆனால் பாஜக என்கிற ஒரு கட்சியினுடைய வரலாறு மட்டும் அதுல எந்த பங்கும் இருக்காது. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சாத்தியமாக்கினதுல ஒரு தீர்மானமும் இருக்குமா பாஜகக்குன்னு கேட்டா இருக்காது. அப்ப நான் முன்னோக்கி போகிற வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சிகளும் இதுக்கு உடன்படும். அனைத்து கட்சிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் இதுல ஒரு பங்கு இருக்கும். ஒரு நீதிமன்றத்துல போய் நின்றுப்பாங்க, ஒரு போராட்டத்தை நடத்திருப்பாங்க, ஒரு தீர்மானத்தை போட்டிருப்பாங்க. இப்படி ஏதாவது வகையில இந்த இடஒதுக்கீட்டுக்கு, இந்த வளர்ச்சிக்கு ஒரு பங்கு இருக்கும். ஆனால் பாஜகவினுடைய 40 ஆண்டுகால வரலாற்றில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் எந்த பங்காவது இருக்குமா என்றால் எல்லோருக்குமான இந்த வளர்ச்சியில் பங்கு இருக்குமான இருக்காது. அப்போ இந்த வளர்ச்சியை பார்த்தால் பாஜகவுக்கு வந்து அது அது அவங்களுக்கு எதிரான ஒன்று தானே. அவங்க சொல்லுகிற வளர்ச்சி தனிப்பட்ட சில பெரு முதலாளிகளினுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு ஏற்காது. எல்லாருக்குமான வளர்ச்சியை பேசக்கூடிய மண். அப்ப நாம சொல்லக்கூடிய சமூக நீதி, நாம கடந்து வந்திருக்கிற பயணம் என்பது பாஜகவுக்கு எதிரானதுதான். அதனாலதான் உங்களுக்கு எந்த கட்சியை பார்த்தாலும் இங்க வந்து ஒவ்வாததாக தெரிகிறது. குறிப்பாக திமுகவும் அதனுடைய கூட்டணி இருக்கக்கூடிய எங்களை போன்ற கட்சிகளையும் பாஜகவுக்கு கண்டாலே எரிகிறது என்றால் நாங்கள் பின்பற்றுகிற எல்லோருக்குமான அடிப்படை கொள்கை. பாஜக பின்பற்றுவது எல்லோருக்குமான கொள்கை கிடையாது. சும்மா ஒப்புக்கு சில 2 பேரை பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு சமூகங்கள்ல இருந்து பதவி கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிற நபர்களால் அந்த எந்த சமூக பின்னணியில இருந்து அந்த நபர்கள் வந்திருக்கிறார்களோ அந்த சமூகங்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்மானம் போட முடியுமான்னு கேட்டா முடியாது. இப்ப முருகன் பதவியில் இருக்கிறார், தலைவர்கள் இருக்கிறார். முருகன் சார்ந்து இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அந்த சமூகத்திற்கு ஒரு இடஒதுக்கீடு வேணும், ஒரு தனியார் துறையில இடஒதுக்கீடு வேணும், ஒரு உயர் பதவியில் இடஒதுக்கீடு வேணும். அந்த சமூகம் நீண்ட காலமா போராடிக்கிட்டு இருக்குது. அல்லது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டினுடைய வரம்பு அதிகரிக்கணும்னு அந்த சமூகம் போராடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து நாங்க செய்வோம்னு முருகனால ஒரு தீர்மானம் போட முடியுமா? முடியாது. ஏன்? முருகனை அமர்த்தி இருக்கிற அந்த பதவியில் அமர்த்தி இருக்கிற அமைப்பு என்பது RSS. RSS தலைவர் என்ன சொல்றாரு, இடஒதுக்கீடு எல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடாது, அதெல்லாம் முடிவு கொண்டு வரணும்னு சொல்றாரு. இப்படி ஒரு கொள்கை வைத்திருப்பவர்களுக்கு அந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்த கட்சியை பார்த்தா கோபம் வரும், அந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்ற கட்சியை பார்த்தா கோபம் வரும். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் அனைத்தையும் பார்த்து பாஜக இன்றைக்கு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறது, குறிப்பாக எங்கள் கூட்டணியையும் எங்கள் கட்சியையும் பார்த்து வைக்கிறது என்றால் இதை புரிந்து கொள்ளக்கூடியதுதான். பாஜகவினுடைய கொள்கை என்பது தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை. அதனால்தான் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதிராக அவங்க பேசுறாங்க. இப்போ ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இது இந்த கட்சிக்கானது அப்படின்னு சொல்லி பாஜகவால சொல்ல முடியாது. இப்ப வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி திமுக மட்டும் சொல்ல முடியாது, திமுகவுக்கு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இந்த ஸ்டெர்லைட் விஷயம் எடுத்துங்க, ஸ்டெர்லைட் வழக்குல தீர்ப்பு வந்த உடனே அதிமுகவும் சேர்ந்து அறிக்கை விடுது. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, இது மக்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி, நாங்க மக்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆலயம் மூடியது சரி என்று இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லிருச்சுன்னு கிளைம் பண்றாரு. இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான இந்த தீர்ப்பை வரவேற்ற ஒரு கட்சி, அது அதாவது எதிர்த்த கட்சி, அது இப்படி தீர்ப்பு வந்திருக்க கூடாது, மேல்முறைக்குல போய் அந்த ஆலை திறக்கப்படணும்னு சொல்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பிஜேபி தான். வேற எந்த கட்சியாவது பேசுதா? எல்லா கட்சியும் மக்களின் குரலுக்கு செவி சாய்க்குது. இப்படிப்பட்ட இடத்துல
இப்ப அப்ப அதிமுகவை சேர்த்துதான் அவங்க வந்து சொல்லி ஆக வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்ப பாஜக என்பது இந்த மண்ணினுடைய தன்மைக்கு பொருந்தாமல், பாஜகவுடைய கொள்கைகள் இந்த மக்களுடைய கோரிக்கைகளுக்கு எந்த வகையிலும் பொருந்தாமல் இருப்பதனால என்ன பண்றாங்கட்சிகள் பாஜகவுக்கு எதிரா இருக்குன்னு அவங்க கிளைம் பண்ணல, இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவோட வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறது என்று நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக ஒரு மாநிலத்தில் இருக்கிற பெரும்பான்மையான கட்சிகளை கொண்டு போய் நகர்த்துறாங்க. நீங்க இந்த திமுக கூட்டணி வெர்சஸ் பாஜக கூட்டணி கட்சி சார்ந்து பாக்குறீங்க, நாட்டின் வளர்ச்சிக்கு அப்படிங்கும் போது பாஜக தனது கொள்கைகளை இந்தியாவோட கொள்கைகளாக பரிசு பண்ணிருக்காங்களே. அதாவது அமெரிக்கா வந்து தன்னோடு இணையாதவர்கள், தன்னுடைய குரலுக்கு செவி சாய்க்காதவர்கள் பயங்கரவாதத்தின் ஆதரவாளர்கள் ஒரு முழக்கத்தை முன் வச்சது. அமெரிக்கா உலகம் பூரா பயங்கரவாதத்தை விதைக்கக்கூடிய ஒரு நாடு, உலகம் பூரா பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு நாடு, எந்த நாட்டின் மீதும் வந்து கட்டத்தை தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு வந்து தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு யாராவது ஒத்து போகலன்னா அவங்க எல்லாம் பயங்கரவாதத்தின் ஆதரவாளர்கள் சொல்லிடும். அது மாதிரி தான் பாஜக தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு தன்னுடைய கொள்கைகளுக்கு எந்த மண் ஒத்து போகவில்லையோ, எந்த கட்சிகள் ஒத்து போகவில்லையோ அவங்க எல்லாம் தேசத்துக்கு எதிரானவர்கள் சொல்லிடும். தேசத்துக்கு எதிரானவர்கள்னா யாரு? இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சி தேசத்துக்கு எதிரான கட்சி? இங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த போது தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றியதா இல்லையா இந்தியாவுக்காக, இந்த நாட்டுக்காக? இந்தியாவுக்கு சைனாவுக்கு இடையிலான போர் வரும்போது தமிழ்நாடு எவ்வளவு பெரிய குரல் எழுப்பியது? ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 27 விழுக்காடு இடஒதுக்கீடை கொண்டு வருவதற்காக விபி சிங் அரசுக்கு எவ்வளவு பக்கத்துணை இந்த மண்ணு நின்றுச்சு. இங்க இருந்து கலைஞர் தானே நாடுதழுவிய அளவுல விபி சிங் மிகப்பெரிய பக்கத்துணை நின்னாரு. அப்படி இவங்களால கவிழ்க்கப்பட்ட விபி சிங் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் அவரை கூட்டிட்டு போய் சமூக நீதி காவலர்னு தூக்கி வச்சு கொண்டாடின மண்ணல்ல இந்த மண்ணு. அப்ப எல்லாருக்குமான வளர்ச்சி, தேசத்திற்கான வளர்ச்சி அப்படிங்கறத தமிழ்நாடுதான் உரக்க பேசுது. மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டசபையில போட்ட மண் இந்த மண். இதை பார்த்துதான் பஞ்சாப் வழிமொழிந்தது, இதை பார்த்துதான் மேற்கு வங்கம் வழிமொழிந்தது. தமிழ்நாடுதான் முன்னோடியா இருக்குது எல்லா விஷயத்திலையும். இன்னைக்கு கூட இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்விக்கு போகக்கூடியவர்களுடைய விழுக்காடு தமிழ்நாட்டுலதான் 49 விழுக்காடு இருக்குது. இவர்கள் வளர்ந்த மாநிலம் சொல்ற குஜராத்ல கூட அது இல்ல. இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை கூட அதை இனிதான் எட்டணும்னு இலக்கு நிர்ணயிக்குது. அதை ஏற்கனவே எட்டிருச்சு தமிழ்நாடு. அப்ப தேசத்தின் வளர்ச்சி தான் எதை சொல்றீங்க நீங்க? அப்ப தேசத்துக்கான பங்களிப்புன்னா தமிழ்நாடு தான் பெரிய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது. அப்ப தமிழ்நாடு எதெல்லாம் செலுத்தி இருக்கிறதோ அதெல்லாம் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய கொள்கைக்கு எதிரானது. அதனால அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வந்து தேசத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க இல்லையா, குறிப்பா திமுக குறிவைத்து கொண்டு வர்றாங்க. நீங்க தோஹா மாநாடுன்னு ஒரு மாநாடு இருக்கு, அந்த மாநாட்டுல போய் வர்த்தக மாநாடு, உலக வர்த்தக மாநாடு, அதுல போய் முரசொலிமாறன் அவர்கள் ஆற்றிய உரை, அந்த உரை வந்து அவர் ஆற்றுவதற்கு முன்னால் வாஜ்பாய் அரசாங்கத்தில் தான் இருக்கிறாரு. வாஜ்பாய் கிட்ட போய் அவர் கேட்டிருக்காரு இந்த மாநாட்டுல பங்கேற்கும் போது நம்முடைய கொள்கை என்ன, என்ன பேசணும்னு. இந்த மாநாட்டில் நீங்கள் பேச போகிறீர்களோ, நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதுதான் இந்த நாட்டின் கொள்கை அப்படின்னு அவர் வாஜ்பாய் சொன்னதா குறிப்பு. அப்போ தோஹா மாநாட்டில் ஆற்றிய உரையாற்றிய உரசொலிமாறன் அவர் சார்ந்த கட்சி என்பது தேசத்துக்கு விரோதமானதுன்னு இவங்க சொல்றாங்கன்னா, அப்ப அந்த பேசின பேச்செல்லாம் தேசத்துக்கு விரோதமானதுன்னு இவங்க சொல்ல வர்றாங்களா? எது தேசத்துக்கு விரோதமானது? அப்போ இந்த மண் வந்து பல அம்சங்களை தாங்கி இருக்குது. நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் ஆதிக்கம் அதிகாரம் குவிஞ்சு கிடக்கணும்னு பாஜக நினைக்குது. நாம எல்லாருக்கும் அதிகாரம் பரவலாக்கப்படணும்னு சொல்றோம். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் ஒரு போராட்டம், இது இந்த சித்தாந்த போராட்டம் தான் 100 ஆண்டு நடக்குது. பாஜகவினுடைய கொள்கை என்ன, நம்முடைய கொள்கை என்ன? இன்னைக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு யாரு கேட்டா? இந்தியாவில எந்த போராட்டம் நடந்துச்சு? போராடாமலே யாரும் கேட்காமலேயே இவ்வளவு துரித கதையில அமல்படுத்துறாங்க. அவங்க யாருக்கான கட்சி? ஆனா 69 விழுக்காட வந்து நம்ம 100 விழுக்காட மாற்றணும்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நாம யாருக்கான கட்சி? அப்ப இதுதான் இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு. இந்த ரெண்டுல பாஜக முழுக்க 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 முற்பட்ட வகுப்பினருக்கான கட்சி, முன்னேறியவர்களான கட்சி, காலங்காலமா யார் யாரெல்லாம் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான கட்சி. அப்ப அவங்களுக்கு தான், அவங்களுக்கும் போய் சேரணும்னு நாம சொல்றோம். பெரியார் முன்னிறுத்திய அரசியல் என்பது விகிதாச்சார பிரதித்துவம், வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, அப்படி பரந்தளவுதான் பேசுறோம். யாரையும் வந்து பிரிச்சு வச்சு பேசல. வகுப்பு வாரி இடஒதுக்கீடு எல்லாருக்கும் கொடுக்கணும் தான், வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. இப்படி இப்படி சிந்திக்கிற மண். ஆனா இவங்க அப்படி கொடுத்தாங்களா? இவங்களுடைய கட்சி வரலாற்றுல அப்படி எல்லாருக்கும் அதிகாரம் போய் சேர்றதுக்கு இவங்க எடுத்த முயற்சி என்ன? இப்ப கூட நாடாளுமன்றத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கிறார், இந்த மத்திய அமைச்சக பொறுப்புகள்ல எந்தெந்த சமூகம் என்னென்ன விழுக்காடு இருக்குன்னு கேட்கிறாரு.
நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்குது, முற்பட்ட வகுப்பினர் தான் 90 விழுக்காட்டுக்கு மேல இருக்கிறாங்க. இப்ப இதை மாத்தணும்ல, இதை மாத்தணும்னா இந்த இடஒதுக்கீடு பரவலாக்கணும், உயர் பதவிகள் 20 கொண்டு வரணும். பாஜக வந்து அதை ஆதரிக்குமா? நான் வெளிப்படையா கேக்குறேன், உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு பாஜக ஆதரிக்குமான்னு கேளுங்க. நாங்க ஆதரிப்போம், நாம பேசுவோம். அப்ப யாருக்கு தேசத்துக்கு வேணாங்க?